சார் வணக்கம் சார், என் பேர் லோகேஷ். எங்கள் அம்மாவுக்கோசம் எங்கள் அண்ணனுக்கோசம் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கோசம் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து இப்போ எதாவது தப்பாக்கோசம் எங்கள் அம்மாவுக்கோசம் போயிட்டுருக்கான். ஏன்னா எங்கள் அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது, எதுக்கும் போனது கிடையாது. அவனுக்கோசம் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். அவன் வந்து பணது தப்பு கிடையாது, தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம். மிச்சப்படி இப்போ எங்கள் அம்மாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா? நேற்று வரைக்கும் சவிதா ஹாஸ்பிட்டலில் அந்த பாலா சார் போட்டாப்பில் கீமோ போடுறதால இப்போ இருக்கேன். எங்கள் அம்மா லங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ லங்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டணும்னு சொல்கிறாங்க. லங்ஸ் யாருனா மாற்ற முடியுமா? அந்த லங்ஸ் மாட்ட யாருனா இருக்காங்களா சார், நீங்கள் சொல்ல முடியுமா? கும்புறன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அவன் ஹார்ட் பேஷண்ட் தான். இப்போ எங்கள் அண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யாருனா அவன் பதில் சொல்லுவாங்களா? அவன் வந்து வந்தான். எங்கள் அம்மா இப்போ அவுத்திப்பட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் 1:30 ரொம்ப உயிர் போன நிலைமைக்கு எங்கள் அம்மா கூட்டம் வந்து நாங்கள் வச்சுட்டுருக்கோம். 1:30 மாடம் பக்கத்துலேருந்து வர வச்சு, ஓட்டு வர வச்சு, ஆக்சிஜன் வர வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கோம். யாருன்னா இப்போ சொல்ல முடியுமா அவங்கள? ஆக்சிஜனை வச்சுனா இப்போ வரைக்கும் பேசிகிட்ருக்காங்க தைரியமாக. ஏன்னா இப்போ எங்கள் தம்பியை கூட்டின்னு போயிட்டாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், வீட்டில் வந்து 4 பேர் வந்தாங்க, 4 போலீஸார் வந்தாங்க சார். 4 போலீஸார் வந்து கூட்டின்னு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக முறை போய் ஷூ காலோட வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டில் வந்து முறை மாதிரிக்கு உள்ளே போனாங்க. போயிட்டு உள்ளேருந்து அந்த ஷூக்காலேருந்து ப்ரூஃப் எடுத்தாங்க. எங்கள் அம்மா ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கினாங்க. ஜெராக்ஸ் எடுத்து இவ்வளோ சார் மாவும். நீங்கள் சொல்லுங்கள் சார், 4 மணிக்கு எடுத்துன்னு போனாங்க சார் அவங்க வீட்டிலேருந்து. 1:30, 2 மணி ஆயிடுச்சு சார். இன்னும் இன்னும் இருக்கும் வரல. என் தம்பியும் இன்னும் வரல. மேல் வீட்டில் வாடகை கட்டுறாப்பல். அப்போ வந்து நான் ஒரு சவாரி போயிட்டேன். நான் வந்து அந்த தெருநாயை அடிப்பட்டால் கூட்டினு போகிறேன்னு நான் வேலையை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் உடம்பு ஹியூமன்ஸ் அட்மிட் பண்ணால் நம்ம கூட்டின்னு போவோம். அனிமல்ஸ் அட்டன் பண்ணால் யார் கூட்டின்னு போகிறோம்? அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஆட்டோவில் நம்ம ரெஸ்க்யூ ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சார். வேறு எதுவுமே இப்போ நம்ம பண்ணல. அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணும் போது இப்போ என் தம்பியை கூட்டின்னு போயிட்டாங்க. இன்னும் என் தம்பிக்கு என் ஃபோன் பண்ண எடுக்கல. என் தம்பி எத்தனை போனாங்க வீட்டிலேருந்து எல்லா ப்ரூஃப் எத்தனை போனாங்க. எங்கள் அண்ணன் ப்ரூஃப் எத்தனை போயிட்டாங்க. அண்ணனுக்கு 8% இருக்குது கம்பல்சரி. அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்களே அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அவளை சொல்லும் போது அவங்க எது சார் கூட்டின்னு போனோம்? நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை சார், 8ஆம் மாதம் கீமோ போட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து கீமோ போட்டாங்க, நல்லா கீமோ போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு வந்தது. அந்த கீமோ போனாங்க, 8வது கீமோ தப்பாக போட்டாங்க. அந்த கீமோ போட்ட தப்பால் தான் இப்போ இருக்கேன். எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா. வேறு எதுவுமே இல்லையே. வேறுனா இப்போ நாங்கள் வேறு தப்பாக தான் சொல்ல முடியுமா? அவனும் கூட வந்துருக்கான், அப்போத்துலேருந்து இருக்கான் சார். எங்கள் அண்ணன் தப்பாக சொல்ல முடியாது. அவன் கூட இருந்தால் அப்போத்துலேருந்து இருக்காங்க எங்கள் அம்மா கூட. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கள் அம்மா கூட இருந்து நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார், கலைஞர் செஞ்சுரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் நாங்கள் பார்க்கல. அந்த காப்பீட்டு திட்டம் கலைஞர் சார் குத்தாரு பார்த்தீங்களா, அந்த கலைஞர் சார் குத்த காப்பீட்டு திட்டத்தை வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். அந்த கலைஞரால் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது. அவங்கவுங்க பணம் வச்சு நாங்கள் பேசுகிறோம். எங்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் எல்லாம் பேச முடியாது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், மிடில் கிளாஸ், அதோட லோ கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் எங்களால் யாருனா காசு இருக்க முடியுமா? எங்களால் கம்பளம் பணம் கொடுக்க முடியும்? எங்கிட்ட யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது. நாங்களும் கஷ்டப்பட்டு போனோம். நேற்று சவிதா ஹாஸ்பிட்டலில் போனோம். அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மா செலவு பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அப்பயும் அவனா சொல்லிட்டாங்க டியூப் ஒன்றும் இது விடணும். எங்களால் முடியாது, நாங்கள் கூட்டினு வரோம். எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்துக்கணும் சொல்லி தான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டணும். இப்போ இன்றைக்கி போயிட்டு பெட் ஸ்கேன் எடுத்தோம். அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க. வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாங்க சார். அந்த போலீஸ்காரங்க 5 பேர் வந்தாங்க. 5 பேரும் 4 பேர், ஒருத்தர் வெளில இருந்தாப்பில் மிச்சம் 4 பேர் உள்ளே வந்தாங்க. ஷூ கலரும் வந்தாங்க, உள்ளே போய் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போது அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போய் நான் வெறும் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க சார். கோச்சிக்காது ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் இதோ நாங்களும் எத்தரணும். நாங்கள் போய் கிண்டில் தான் எடுப்போம். அந்த கிண்டில் எத்தனை வந்ததுக்கு ஒன்றுமா சார், இன்னும் என் தம்பி வரல. எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்குது சார். அவனுக்கு இப்போ அச்சாலும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார். நீங்களாம் பார்ப்பாங்க, அவன் மன உடச்சில ஆளாயிட்டான் சார். அவன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.